நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா வளாகங்கள் மீது தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தி வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லி, தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் தொடர்புடைய அலுவலகங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேசம், பீகார், புதுதில்லி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களின் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குநர் தின்கர் குப்தா, உள்துறை செயலாளர் அஜய்குமார், உளவுத்துறை இயக்குநர் தபன் தேகா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். சோதனையில் தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகள், அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த சோதனைகளில் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டும் வகையில் ஆன்லைன் மூலம் பயிற்சி அளித்தது, ஆள் சேர்ப்பில் ஈடுபட்டது உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது.